கூகுள்ல போட்டிருக்கு 100% கரெக்டா பண்ணா வருமா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கு கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் டொனால்ட். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓஜா போர்டு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க நம்ம பண்ண போறோம். எங்க உட்காந்து பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்டல்ல தாங்க பண்ண போறோம். ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பண்ண போறாங்க. சோ வந்து என்னடா இவ்வளவு பேர் இருக்கோமே யோசிக்காதீங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் ஆனா ஒரு 4-5 பேர் தான் பண்ணுவோம். நாங்க பாக்கி 4-5 பேர் தான் துணைக்கு உட்காந்துருக்கோம். சோ வந்து ரிஸ்க் எடுத்து பண்றோம். அதுக்கு உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணிருங்க. ஏதாச்சும் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஓஜா போர்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பாக உட்காந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக உட்காந்து பண்ணியிருப்போம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக கவர் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். ஸோ கோஸ்ட் வந்து நிறைய இடத்துல ஸ்பாட் ஆகிருக்கும், எங்களுக்கே தெரியாமல் ஸ்பாட் ஆகிருக்கும். நாங்களே எடிட் பண்ணும் போது தான் கண்டுபிடிச்சோம். நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கேண்டில வந்து ஒவ்வொரு ஆளும் ஒண்ணு கொளுத்தலாம். யார் யாரு கொளுத்தணும் கொளுத்திக்கோங்க. ஊர் பத்தி ஒவ்வொரு ஆள் வைக்கணும்டா. யார் சந்த ஊர் பத்தி அவன் பயப்படுறாரு, அவன க்ளோஸ் அப் என்னன்னு ஸோ வச்சுட்டு நம்ம வந்து ஆத்மதேவா ஆத்மதேவான்னு மூணு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்குற கொஸ்டினை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது ரிப்ளை வர வரையும் நம்ம கொஸ்டினை தான் கேட்டுட்ருக்கணும். அப்படி கொஸ்டினை நம்ம கேட்டதுக்கப்புறம் அது பதில் சொல்கிறது எப்படியா இருக்குன்னா, இப்படி நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம 4 பேர் கை வைப்போமா, அந்த 4 பேர் கையோட எஸ்ணும் இந்த மாதிரி லெட்டர்ஸில் தானாக மூவ் ஆகணும். தானாக மூவ் ஆனிச்சுன்னா இங்கே பேய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காயினில் 4 பேர் 5 பேர் கை வைக்கிறோன்னா அந்த கேம் முடிகிற வரையும் அந்த கையை எடுக்கக்கூடாது. அதுதான் அந்த ரூல்ஸு. இடையில எடுத்தாங்கன்னா அது என்னாகும்னு என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம் விளாண்டா நிறைய கெட்டது நடக்கும் அடுத்த 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். இதெல்லாம் நீ முதல்ல சொல்லவே இல்லையாடா. எனக்கு குட் பைக்கும் 1-2-3 நடுவில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 ரூபாய் கையை வச்சாச்சு, எல்லாரும் தொட மேலே கை வைக்கணும். அவன் தொடையில கை வீடா, இடையில கையை எடுத்துட கூடாதுல, அதான முக்கியம். இப்போ வந்து அப்படிதான் ரெடி 1-2-3 எல்லாம் சொல்லுங்க. ஆத்மதேவா 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 ஆத்மதேவா. இப்போ வந்து நம்ம கொஸ்டினை கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கலாம் ஃபஸ்ட்டு? இடையில மட்டும் கை மட்டும் எடுத்துறாதீங்க, அது விளையாடுறது விபரீதம் இருக்கீங்களா இல்லையா கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? ஜெய் இருக்கேன். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? கோஸ்ட் யாராச்சும் இருக்கீங்களா? 3 தடவை கேட்கணும் அதே கேள்வியா. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? கேள்ற யாசு பயப்படாத. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இந்த வீட்டில் யாராச்சும், இந்த ரூமில் யாராச்சும், இந்த ஹாஸ்டலில் யாராச்சும் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எதையாச்சும் சொல்லுங்க, நாங்க திருப்பி கேக்குறோம். இங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஓஜா போர்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஆனா வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து பசங்க ஃபுல்லா உட்காந்துருந்தாங்க.
ஸோ அதனால வந்து கத்திக்கிட்டே இருந்ததுனால எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால மேபி பேய் கோவமாய் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே பாதி பேர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கினதுக்கப்புறம் நானும் இந்த ஒரு ப்ரோவும் பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ இந்த ப்ரோ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஓஜா போர்ட் கேம் விளாட போகிறோம். ஸோ ரெண்டு பேர் ட்ரை பண்ணால் வருதா என்னன்ட்டு இதில் வந்து இந்த பிளாகில் வந்து உண்மையை மட்டும் தான் சொல்ல போகிறோம். இந்த ஓஜா போர்ட் உண்மையாக இருந்தால் உண்மைன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஸோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறனால நானே கேமரா ஆங்கிள் பிடிச்சிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்த்தியா ஐயோ, ஸோ எப்படிங்க ப்ரோ நான் கொடுத்துறேன். நாலு பத்தியும் கொளுத்திட்டோம், இன்னும் விளாடாதாங்க போகிறோம். ஓஜா போர்டு நம்மளோட ஓஜா போர்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ வாங்க போகிறோம், அங்கே அங்கேயே இருந்து வச்சா ஃபோனை செட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரூமில் யாருமே இல்லைங்க. ஸோ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டை மட்டும் எழுப்பி விட்டு அவரை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து மனநிலையை வந்து திடமாக வச்சுக்கிட்டு நாங்கள் விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோ ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. ஆனால் எல்லா படத்துலையும் இந்த பெரிய பெரிய ஹாலிவுட் படத்தில் கூட வந்து இந்த ஓஜா போர்ட் மெத்தடை வச்சு தான் பேய்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ண மெத்தடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம இப்போ விளாண்டு பார்க்கலாம். ஸோ இந்த விளாட வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்கிறத எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளாஷ் லைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் விளாட போகிறாங்க ப்ரோ, பயமாக இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ப்ரோ. கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா பயந்த மாதிரி காட்டுறாரு. கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் வீடியோக்காக பயமே இல்லாத மாதிரி காமிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும். சரி ஆன் பண்ணலாம் ப்ரோ. ரூல்ஸ் இப்போ பார்த்தோம் ப்ரோ. இப்போ ஒரு அம்மா பார்த்தேன் எப்படின்னா, இந்த ஒருவா வேண்ட் இருக்குல்ல, இந்த குட் பாய்க்கும் இந்த 1 2 3 4 5 6 அந்த நம்பர்ஸ்க்கும் நடுவில் வச்சு இப்படி சுற்றணும், சுற்றிட்டு கேட்கணும். சரி ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. என்ன சவுண்ட் இது கிளியா ப்ரோ? பள்ளியா இருக்கலாம், அந்த பள்ளி இருக்கு. சரி பண்ணலாம் பண்ணலாம். சென்ட்ரல் மெயின் ப்ரோ. கை மட்டும் எடுக்காதீங்க, கடையில் இல்லை அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே பண்ணலாம். ஆத்மாவேவா இந்த ரூம்ல பேய் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. சுத்துவோம் நடுவில் நிற்குது.
ஆனா அதிகபட்சம் அஞ்சுல நிக்குது அப்ப அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியேந்து ஒரு சவுண்ட் வந்திருக்கும், அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கூட போடுறேன், கதுவை தட்டுற சவுண்டு கேட்கும் பாருங்களேன். ஆனால் எல்லாருமே இந்த டைமில் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நல்ல பையா கெட்ட பையா அது மட்டும் சொல்லுங்க. நீங்க நல்ல பையா தான் எஸ்என்னு சொல்லுங்க, கெட்ட பையா தான் நோனு சொல்லுங்க. நீங்க நல்ல பையா தான் எஸ்என்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோனு சொல்லுங்க. இந்த குவஷனோட நான் முடிச்சுக்கலாம். எங்களை மன்னிச்சிருங்க இந்த கேம் விளாண்டதுக்கு. இனிமே உங்க வழியில வர மாட்டோம். நீங்க கேளுங்க குவஷன், கடைசி குவஷன். இதுக்கு மேல உங்கள்ட்ட கேட்க மாட்டோம். கடைசி குவஷன் கேளுங்க. நீங்க நல்ல பையா இல்ல கெட்ட பையா? நல்ல பேர் தான் எஸ்என் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. ஆ, நீங்க ஒத்துறீங்களா ப்ரோ? ஒத்துறீங்களா ப்ரோ? நான் ஒத்துற போனா சொல்லுங்க. சரிங்கக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே உங்க வழியில வரமாட்டோம். இது ஒரு கண்டென்ட்காக பண்ணோம். இனிமே எந்த இதுவும் பண்ண மாட்டோம். எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்க. நீங்க கேட்டுருங்க ப்ரோ. மன்னிச்சிருங்க எங்களை சொல்லுங்க ப்ரோ. தெளிவா இருக்கும் ப்ரோ. பிடிச்சிச்சுன்னா பண்ண முடியாது ப்ரோ. இந்த வீடியோல நான் ஒரு இடத்த இப்ப ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த இடத்த நல்லா பாருங்க. அந்த நிழல் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, டக்குன்னு வந்துட்டு போயிருக்கோம். இப்போ நாங்க ரெண்டு பேரும் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப பயந்துட்டோங்க. ஏன்னா வந்து பதட்டத்துல இருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இனிமே உண்மையாக வந்து ஒரு தன அறியாமலே கையெல்லாம் தானாக மூலம் வச்சுங்க. இதில் வந்து நான் நூற்றுன்னு சொல்கிறேன், நான் வந்து அவனை நூற்றுன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஒரு பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வேறு ரெண்டு பேர் பண்ணுறாங்க. ஸோ பண்ணு பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணப்ப இவங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் தெரியல, எந்த ஒரு காயினுமே நவுரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காயின் வந்து லைட் லைட்டாக நவுந்துச்சு. ஆனால் வந்து சும்மா ஃபுல்லாலாம் நவுறவே இல்லை, ஏதோ லைட்டாக சின்ன சின்ன இடமாக நவுந்துச்சு. மேபி அவங்க கை கொடுத்த ப்ரெஷரில் நவுறாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 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 ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே தெரியல அவங்களுக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தருக்கு மட்டும் லைட்டாக ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்னன்னு இருந்துச்சு. அப்புறம் இருந்துச்சு ஆத்மா ஆத்மா
அடுத்து இவங்க ரெண்டு பேருமே திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காயின் மேலே கையை வச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியல அந்த போர்டில். ரியாக்ஷன் எங்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கிற டோரில், அந்த டோரை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. டோர் சவுண்டு கேட்குது, அதுக்கப்புறம் பள்ளி வித்தியாசமாக கத்துது.